பேருந்துகள் நிற்க வேண்டும் என்றால் நிற்க நிற்க வேண்டும் என்றுதான் நிற்கணும் இதை யாரும் மிரட்டுவதற்காக சொல்ல இது எங்களுடைய தன்மானத்துக்கான போராட்டம் நீ என்னை எஸ்யாவே இருந்து சொல்றதுக்கு நீ யார் நீ ஆதிராவிட இருக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு யாரை கேட்டு உத்தரவு போட்டாய் நீங்கள் பட்டியலே சேர்ப்பதற்கு முன்பாக ஏதாவது வாக்கெடுப்பு நடத்தினீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஆதிராவிட பேரமாற்றம் செய்வதற்கு முன்பாக இல்லோ தேவேந்திரையும் நீங்கள் வாக்கெடுப்பு நடத்தினீர்களா எத்தனை கிராமத்துக்கு சென்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த துறையினுடைய பெயரை ஆதரவின் துறை என்று பெயர் வருகின்ற பொழுது தூத்துக்குடியை சேர்ந்த வீரபாண்டிய பல்லர் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார் இது கூடாது தேவேந்திர பெயரை ஆதரவின் மாற்றக்கூடாது என்று போர் எடுத்தார் ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்கள் செய்தார்கள் வரலாற்றில் நீங்கள் பிழை செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொண்டே வருகிறீர்கள் அதனால் நாங்கள் கேட்பது ஒரு சுட்டு மைதான் வேறு எந்தவிதமான யாசகத்தையும் இலவசத்தையும் நாங்கள் கேட்கவில்லை ஒரே ஒரு அடையாளம் பல்லர்கள் என்று வேறு புதிதாக அல்லது தேவேந்திர வேளாளர் என்று பெயர் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆறு பேரையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பெயரில் அறிவிப்பதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டக்கூடிய அரசு எங்காவது உண்டா தேவேந்திர மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அவருடைய கோபத்துக்கும் எல்லை உண்டு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே மாநில அரசு நீங்க உடனடியாக உங்க அமைச்சரவை கூட்டணும் எல்லா ஆளாலும் முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஏப்பா குங்கு வேளாடன்னு நாம கூப்பிட்டுக்கிறோம் பத்தாயிரம் கூடிய இசை எப்படிப்பா இசைக்கும் வேளாண்மைக்கு என்னையா சம்பந்தம் இருக்குன்னு கேட்கணும் இசைக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது இசை ஐயா வேளாண்மை செய்யக்கூடியவள கொடுக்க மாட்டேங்கிற இசை எப்படி வேளாண்மை ஆக முடியும் இசை எப்படி விதைக்கிறது எப்படி முளைச்சு வரும் அப்ப ஆட்சியிலே இருந்தால் எந்த பெயரையும் நீங்கள் மாத்திக்குவீங்க வைங்க அதனால ஆட்சியாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எதுக்காக சொல்லுங்க சொன்னால் நம்ம எல்லா காரியமும் ஆட்சி ஆதாரத்திலே தான் இருக்கிறது எனவே ஆட்சியாளர்கள் எங்களுடைய இந்த கோரிக்கைகள் ஏதோ கிருஷ்ணசாமி அரசியலுக்காக மாநாடு போடல யாரும் தமிழகத்தில் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இது போல துணிவோடு பிரச்சனையை எடுக்க முடியாது என்று சொன்னால் தப்பினால் மரணம் என்பதை போல ஏன் மற்றவெல்லாம் இருக்கிறான் இது எங்க எதிரா போயிருமோ அப்படின்னு எங்க எதிரா போயிருமோ எனக்கு நல்லா தெரியும் தேவேந்திரோட வேளாளர்கள் எதுக்காக ஆசைப்படக்கூடியவர்கள் உடும்பா என்று சொன்னால் கொத்து வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லவா இவர்கள் அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மரியாதைக்காகவே இவர்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் எங்களுடைய தேவேந்திர வேளாளர் என்ற பாரம்பரிய மரபு வழியான அடையாளம் இட் அ ஜெனடிக் இதைத்தான் நான் கேட்கிற வேறு எதுவுமே இல்லை இந்த அடையாளத்தை தரதுக்கு இந்த ஒரு அரசாணைக்கு இதுக்கு வந்து காசு இல்லை செலவில்லை எந்த விதமான செலவுமே கிடையாது அரசு கிடையாது ஏற்கனவே யாருக்காவது இது போல பட்டங்கள் கொடுத்து முன்னுதாரணம் இருக்கிறதா இருக்கிறது சாணார்கள் கிராமணியார்கள் நாடார்களாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி உள்ளதான் பண்ணிக்கிறான் கள்ளர் மரவர் அகமுடையோர் தேவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் செட்டி என்பது செட்டியார்க முதலி என்பது முதலியாராக இருக்கிறார்கள் ஏன் தேவேந்திர குலத்தான் தேவேந்திரகுல வேளாளராக கூடாது 嗯。